கல்கத்தா டாக்டர் கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்கு சம்பந்தமா முக்கியமான வீடியோ இப்போ வெளியில சொல்லப்படுது ஆனால் இந்த வீடியோ சம்பவம் நடந்த உடனேயே எடுக்கப்பட்டதா தற்போது தகவல் வெளியில வந்திருக்கு செமினார் ஹால்ல தரையில டாக்டர் அம்மாவோட சடலம் படுத்திருக்கிறத இந்த வீடியோல நீங்களே பார்க்கலாம் ஆனா அந்த நேரத்துல அவங்க நீல நீரை உடை அணைஞ்சிருக்காங்க சடலத்தை கவர் பண்றதுக்காக அஞ்சல இருந்து ஆறு அடி வெள்ளை துணி மட்டும்தான் இருக்குது டேபிள் மேல ஒரு பேக் கூட இருக்குது அந்த பேக் லேடி டாக்டரோடது அப்படின்னும் தெரியுது இந்த தாரணையை செஞ்சது யாரு அப்படிங்கறது இப்ப வரைக்கும் தெரியல இந்த வீடியோ வந்த கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு முக்கியமான வீடியோவும் கிடைச்சிருக்குது இந்த வீடியோல செமினார் ஹாலுக்கு முன்னாடி அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஏராளமான பேர் திரண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த கேஸ விசாரிக்கிற சிபிஐ சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கேஸ போலீஸ் ரொம்ப அலட்சியமா எடுத்து நடத்தியிருக்காங்க மூலயமா இது ரொம்ப உறுதியா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ கோர்ட்லையும் சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ வர்ற முன்னாடி வரைக்கும் போலீஸ் இந்த கேஸ்ல நாங்க எந்த விதத்திலையும் அலட்சியமா இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா இந்த வீடியோ இப்போ வெளியில வந்து அவங்களோட குறைவு அணுகுமுறை போக்க உறுதிப்படுத்தியிருக்கு மேற்கு வங்காளம் அரசு மற்றும் கொல்கத்தா காவல்துறை குறித்து இந்த அப்புறமா எழுப்பி இருக்கிற இந்த ஒன்பது காலையில் இந்த குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அதுவும் மருத்துவமனையில் நடந்திருக்குன்னு உறுதியா தெரியுது ஹாஸ்பிட்டலில் லேடி டாக்டர் மேல கற்பழிப்பு மற்றும் கொலை போன்ற கொடூரமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இத்தனை பேர் மக்கள் அங்க ஒன்று சேர்ந்து ஆதாரங்களை சதைக்கிற மாதிரி தெரியுது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ஒருத்தவங்க ஒருத்தங்க பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்காங்க அவங்களோட மொபைல் போன்லையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற விஷயம் என்னன்னா அங்க இருந்த கூட்டத்தில் போலீஸும் இருந்தாங்க ஒன்பது அன்னைக்கு போலீஸ் முன்னாடியே இந்த எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தை சிபிஐ நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த லேடி டாக்டர் உடலை சுற்றி அந்த பகுதி மக்கள் முழுவதும் நிரம்பி இருந்தாங்க அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் ஏற்கனவே அழிச்சிருக்காங்க அந்த மக்கள் செமினார் ஹாலுக்கு வெளியிலேயே நின்றுகிட்டு இருந்தாங்க இத பத்தி விசாரிச்சப்போ செமினார் ஹால்குள்ள சடலம் உள்ள இருக்கிறப்போ வெளிய இவ்வளவு பேரை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க கொலை நடந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்க ஆதாரங்களை பாதுகாப்பது எவ்வளவு முதன்மையானது எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை பார்க்கும்போது போலீஸோட அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா இன்னும் ஆர்ஜி கேயர் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் ஸ்டேஷன் இன்சார்ஜ் சஞ்சீப் சட்டோத்பாத்யாயா வழக்கறிஞர் சாந்த நூர்த்தி மாஜி பிரின்சிபல் சந்தீப் கோஷோட பி ஏ பிரசூன் ஃபாரன்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டர் தேவ் இவங்க எல்லாருமே எந்த வீடியோவில் இருக்கிறது உண்மையானது அப்போ இது பல சந்தேகங்களை எடுப்பது குற்றம் நடந்த இடத்துல இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மற்றும் நர்ஸ் அதோட பல வெளியாட்கள் கூட இருந்திருக்காங்க இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி கூட கொல்கத்தா போலீஸ் நாங்க எந்த விதமான ஆதாரத்தையும் எந்த விதமான கையெழுதலும் இல்லாம தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அங்க எந்த விதமான மக்களையும் நாங்க அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த வீடியோவை பாக்குறப்போ அவங்க சொன்னது எல்லாமே முழுப்பை அப்படின்னு தெரியுது இல்லையா இவ்வளவு மக்களை அங்க அனுமதிச்சதால அங்க இருக்கிற ஆதாரம் எல்லாமே தொடர்ச்சி வச்ச மாதிரி போயிருது இல்லையா அங்க இருந்து திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனதா சொல்றாங்க அங்க இருந்து பதினைந்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் சொல்கிறாங்க ராவும் பாலுமா மது அருந்திக்கிட்டு இந்த பைக்கை ஊட்டியிருக்காரு அப்படின்னும் தெரிய வந்திருக்கு சஞ்சய்க்கு சந்தீப் கோஷ் போலீஸ் கமிஷனர் எல்லாருக்குமே இந்த கேஸில் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இந்த அறிக்கையை சிபிஐ நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த கேஸ்ல எவ்வளவோ பெரிய புள்ளிகளும் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது அந்த குற்றவாளிய காப்பாத்துறதுக்கு போலீஸும் உதவி பண்றாங்க இந்த மாதிரி சிபிஐ அவங்க ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க கொலை நடந்த உடனேயே ஹாலுக்கு பக்கத்துல ரெனோவேஷன் ஒர்க் நடந்துருக்குது அதனால சாட்சியங்கள் எதுவுமே சிபிஐ கைக்கு முழுமையா கிடைக்க கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்திருக்காங்க இன்னும் மாஜி முதல்வர் சந்தீப் கோஷ் பல முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கதாவும் தெரிய வந்திருக்குது அது சம்பந்தமான சாட்சியங்களும் ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க இந்த சாட்சியங்களின் அடிப்படையில தான் சிபிஐ அவரை தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் அவருக்கு பாலிகிராப் டெஸ்டையும் பண்ணாங்க பிரின்சிபல் சஞ்சீப் கோஷுக்கு இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் தீர்க்கப்பட்டதா சொல்கிறாங்க அது விரைவில் இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சில நாட்கள்ல திரும்ப செய்தியை கோர்ட்டில் எல்லா ஆதாரங்களையுமே சமர்ப்பிக்க போறாங்க அன்னைக்குதான் இந்த வழக்கு சம்பந்தமான மேலும் செய்திகளும் வெளிவர வாய்ப்பு இருக்குது சோ ஸோ இந்த குற்றத்தில் ஈடுபட்ட சஞ்சய் ராய் சந்தீப் கோஷ் பற்றோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருக்குமே நீங்க கூட கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படின்னு அநியாயம் இழைக்கப்பட்ட டாக்டர் அம்மாவுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க விண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் கொல்கத்தா டாக்டர்